வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெள்ளை கத்திரிக்காயை யூஸ் பண்ணி நல்ல ஒரு டேஸ்டியான குருமா செய்ய போகிறோம். இந்த குருமா பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த குருமா பண்ணுறதுக்கு வந்து வெள்ளை கத்திரிக்காய், சின்ன சின்ன வெள்ளை கத்திரிக்காய், நல்லா பிஞ்சு கத்திரிக்காவை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சா நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி நல்லெண்ணெயை சேர்த்து செய்கிறேன். உங்களுக்கு வந்து விருப்பம்னா நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் கடலெண்ணெயில் கூட செய்யலாம். இப்போ நல்லெண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 சின்ன பீஸ் பட்டை, 2 பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ நல்லா வந்து பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் நம்ம வந்து சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பையும் சேர்த்து வந்து வதக்கிக்குவோம். வெங்காயம் வதங்கி வந்துட்டுருக்கப்பவே நம்ம வந்து 3 பச்சை மிளகாய் இது கூட வந்து சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா ஓரளவுக்கு வந்து வெங்காயம் வந்து வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம வந்து சேர்த்து நல்லா வெங்காயத்து கூட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம். இந்த குருமாவுக்கு நம்ம தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சால் தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்து கட் பண்ணி இதையும் நம்ம வந்து சேர்த்து வந்து வதக்கிக்கலாம். நல்லா ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வர அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூளை சேர்க்குறேன். கூடவே வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளை விட மல்லிப்பொடி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா குருமா வந்து நல்ல வாசமாக இருக்கும். இப்போ சேர்த்து வந்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம். மிளகாத்தூள் மல்லித்தூள் வதங்கி வர டைமில் நம்ம கத்திரிக்காயை இந்த மாதிரி வந்து 4 நாளாக வந்து நம்ம வந்து கத்தியை வச்சு வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். முழுசாக கட் பண்ணாமல் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லாவே வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் வதங்கி ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை வந்து முழுசாக நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்து மசாலா கூட கலந்து விட்டுருங்க. மசாலா கூட நம்ம வந்து நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம வந்து சேர்த்துருவோம். கத்திரிக்காய் மசாலா எல்லாத்தையும் 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து மசாலா கூட கலந்து அப்படியே வந்து நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்த பிறகு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு, அதாவது 400 மில்லி அளவுக்கு தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ மூடியை போட்டு நல்லா வேக வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இதுக்கடையில் நம்ம வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வரட்டும். 1 டீஸ்பூன் வந்து சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, ரெண்டையும் சேர்த்து வந்து நல்லா வந்து பொரிய விட்டுருவோம். இது கூடவே வந்து 1 பிரியாணி இலையை சேர்த்துட்டு 1 சின்ன வெங்காயம், 1 பல் பூண்டு இதையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ எல்லா பொருளும் நல்லா வதங்கி வந்த பிறகு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா தேங்காவோட கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் குழம்பு வந்து நல்ல வாசமாக இருக்கும். இப்போ தேங்காய் வதங்கி நல்ல கலர் மாதிரி வாசம் வர ஆரம்பிச்சிட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து குழம்பு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே கொதிச்சு வந்து நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே வந்து நல்லா பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ குழம்பு கொதிக்க வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம அடுத்த 5 நிமிஷத்துக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மூடியை போட்டு வச்சிடலாம். அப்போ தான் நல்லாவே வந்து அதை கத்திரிக்காய் வந்து சாஃப்டாக நமக்கு வந்து வெந்து சூப்பராக ரெடியாகும். இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. மூடியை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே ஃபுல்லாக வந்து பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. கத்திரிக்காயும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை நம்ம இது கூட வந்து சேர்த்துடலாம். நீங்கள் அதிகமாக கிளறி விடாமல் வந்து அதிகமாக கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து கத்திரிக்காயெலாம் உடைய ஆரம்பிக்கும். லைட்டாக மட்டும் இந்த மாதிரி வந்து 1 ஸ்பூனை வச்சு கலந்து விடுங்க. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்ந்து வந்து கலந்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக 1/2 டம்ளர் ஒரு தண்ணியை சேர்த்து அதில் கழுவி நம்ம இது கூட சேர்ந்து சேர்த்துருவோம். தேங்காவை நம்ம வந்து சேர்த்த பிறகு அதிக நேரம் கொதிக்க விட வேணாம். ரொம்ப நேரம் கொதிச்சிச்சு அப்படின்னா குழம்போட டேஸ்ட்டு மாறிடும். நம்ம தேங்காவை சேர்த்து 3 நிமிஷத்துக்கு வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி லைட்டாக வந்து பபிள் வர ஆரம்பிக்கும். இதுதான் நமக்கு வந்து கரெக்டான பக்குவம். அந்த டைமில் அடுப்பை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக டேஸ்டியான வெள்ளை கத்திரிக்காய் குருமா ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம சாதத்துக்கூட சப்பாத்தி, இட்லி, தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.